இல்லையா என்ன நீ இவ்வளவு சீக்கிரம் மழை தான் கொட்ட போறது போங்க அப்படியே பேயிட்டுமே இந்த மல்லிப்பூ தலை நிறைய வச்சிந்து ஜம்முனு மணக்க மணக்க ஐயய்யா எனக்கு மல்லிப்பூ பிடிக்காதுனா ஒரு நா வச்சிந்தனா ஒரு வாரத்துக்கு தலை வலிக்கும் எனக்கு டிசம்பரும் கனகாம்பரமும் தானே பிடிக்கும் கங்கா கங்கம்மா இந்த பாரதியார் கவிதை எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா படிக்கிறேன் கேக்குறியா ஆமா உங்களுக்கு பாரதியாரை விட்ட பேச வர பேச்சே கிடைக்காதே என்ன இங்க பார்த்தாளா இந்த பத்திரிக்கையில நடிகர் சுகுணத்தனோட இரண்டாவது அம்பியான விவாகரத்து பண்ணிட்டு ஏன் மூணாவது அம்பியான கல்யாணம் பண்ணிட்டேன்னு வழக்கமா பிரத்யேக பேட்டியில சொல்லியிருக்கா படிக்கிறேன் கேக்குறேலா வேண்டாம் நீயே படிச்சுக்கோ என்ன இந்த மாதிரி சஃபாரி சூட்லாம் நீங்க போட்டுக்கவே மாட்டேலா எங்க அத்திமேர் இருக்காரு பாருங்க அவர் எப்பவும் இதே தானே போட்டுப்பார் அதுவும் ஒரே கலர்ல அவர் உடம்புக்கு அது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னா அத்தை விடுங்க என்ன நீங்க எக்ஸசைஸ்லாம் பண்றதே இல்லையா ஏன் இப்ப எனக்கு என்ன குறைச்சல் குறைச்சல் ஒன்னும் இல்ல ஆனாலும் எக்ஸசைஸ் பண்ணினா எங்க அத்திம்பேர் மாதிரி உடம்பு பூரா கண்டு கண்டா மசில்ஸ் வந்து பாக்க இன்னும் ஜோரா இருப்பேலேன்னு கேட்டேன் என்ன என்னன்னா சொரட்டை இல்லாம ஊங்குறேன் என்ன கங்கா ஒண்ணும் இல்ல ஆபீஸ்ல நீ நிறைய வேலை அத தூக்க ஆமா உங்களுக்கு தூக்கத்தை விட்டா வேற என்ன தெரியும் புதுசா கல்யாணம் ஆனவானா தேன் நிலவு அது இதுன்னு அங்க இங்க போவா ஆனா இங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எல்லாம் என் தலை எழுத்து கங்கு கங்கு கங்கி ஏன் இப்படி என் பேரை கொலை பண்றேன் கங்கு கங்காருன் கேட்க சைக்கல பொண்டாட்டி பேரை கூப்பிடுறதுல ஒரு அழகு வேண்டா எல்லாம் எங்க அத்திம்பேர் கிட்டதான் கத்துக்கணும் அத்திம்பேர் எங்க அக்காவ ஸ்வீட்டி டார்லிங் அப்படின்னு தினசு தினசா கூப்பிடுவார் அவர் கூப்பிடுறதே கொஞ்சம் மாதிரி இருக்கும் சினிமாவில ஹீரோ ஹீரோயின கூப்பிடுற மாதிரி என்னது உங்ககிட்ட சிகரெட் வாசனை வருதே இல்லையே போய் சொல்லாதீங்க இது பாரு கங்கா எப்போ நான் சிகரெட் குடிக்கல எப்பவாத ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்தா ஒண்ணு இதுக்கு ஏன் பொம்மநாட்டி மாதிரி தயங்குறே புடிச்சா புடிச்சேன்னு ஆம்பளையா லட்சணமா ஒத்துக்க வேண்டியதுதானே அது என்ன படம் ஷோ பேர் மறந்து போயிடுதே அதுல இல்லனா இந்த ரஜினி சிகரெட்ட ஸ்டைலா அப்படி போட்டு இப்படி பிடிப்பார் பாக்கிறதுக்கு ரொம்ப ஜோரா இருக்கும்னா உங்களால சிகரெட் அப்படி ஸ்டைலா பிடிக்க முடியுமா உனக்காக வேணா அதை கத்துக்கிறேன் எங்க அத்திம்பே ராத்திரி ஆனா வாய் நிறைய வெத்தலைய போட்டுண்டு கையில சிகரெட்டை பிடிச்சிண்டு அப்படி ஸ்டைலா நடந்து வந்தார்னா அசப்புல நடிகர் திலக மாதிரியே இருக்குமா அந்த ஜோர்லயே எங்க அக்காவை கொஞ்ச ஆரம்பிச்சாருனா அசல் கமல் மாதிரியே இருக்குமா எங்க அக்கா எங்க அத்திம்பேரோட சேஷ்டைகள் எல்லாம் என்கிட்ட சொல்லி சொல்லி வாய் வலிக்க பீத்திப்பா ஆம்படையான் தங்கிட்ட தனியா பேசுற பேச்சு இல்லாமா உங்க அக்கா உங்ககிட்ட சொல்லுவா நான் என்ன அந்நியமா அசலா தங்க தானே சொன்னா என்னவா அத்தியும் பேர் அவகிட்ட அத்தனை வசத்தியா நடந்துக்கிறார் அவ அதை பெருமையா சொல்லிக்கிறா அதுல என்ன தப்பு உங்கள மாதிரியா ஏண்டி எப்ப பார்த்தாலும் அத்தியும் பேர் அத்தியும் பேர்னு மத்தவா கிட்ட இருக்கிற எந்த ஒஸ்தியான விஷயம் கண்ணில் விழாதா ஆமா பெருமைப்பட்டுக்கிற மாதிரி இங்க என்ன வாழறதான் அப்படின்னா அவரே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் வாய் மூடுங்க தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்டே இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல நான் இதுக்கு நீ வெக்கப்படணும் உங்க அப்பா மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கார் எங்க வேலை செய்யறார் கொணம் எப்படின்னு கேட்டாரே தவிர மாப்பிளைக்கு உடம்பெல்லாம் கண்டு கண்டா மசில்ஸ் இருக்கா சஃபாரி சூட் போட்டு பாரா ஸ்டைல சிகரெட் பிடிப்பாரு இல்ல சினிமா பாப்பாரான்னு கேட்கல அப்படி கேட்டிருந்தா நமக்குள்ள இந்த தகராறு வந்திருக்காது ஆமா இந்த விவசாய கிட்ட பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல நான் கீழே போறேன் உங்களோட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு Thank you.
ஏன் குழந்தை ஏன் கூட இருந்தா கெட்டு போவானா? உன் கூட இருந்தா தாண்டி கெட்டு போவா?